கலர் கலரா இருக்கும் பட்டாமுச்சி லெஜன் படத்துல நடிச்சிருக்காரு நம்ம அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெஜன் சரவணா அவர்கள் நடிச்சிருக்கற லெஜண்ட்ங்கற படத்தைப் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது அவர் நடிப்பு இல்லாட்டி அவருடைய எக்ஸ்பிரஷன் நீங்க எல்லாம் சைட்ஸ் ஓகே ஃபைன் பட் அவர் உருவகளி பண்றதுல எந்த வகையிலும் நியாயம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை ஏன்னா வந்துட்டு எல்லாரும் மனுஷங்க தானே நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம் அந்த படத்தோட கதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல வசிக்கிற ஒரு தமிழர் சயின்டிஸ்ட் ساينடிஸ்ட் philanthropy சொல்லலாம் அவர் வந்துட்டு தெய்வ லெவல்ல ஒரு ساينடிஸ்டா இருக்காரு சோ அங்க போய் தமிழ் பேசிட்டு இருக்காங்க அதாவது சார் நீங்க எங்க நாட்டுக்குடல அழைக்கணும் انا அவர் என்ன சொல்றத நான் தமிழ்நாட்டுக்கு அவரை மக்களுக்காக உழைக்கிற சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இலவசமா என்ன பண்றாரு அதனால என்ன அவருக்கு பிரச்சனை வருதுங்கிறது தான் அந்த படத்தோட அதாவது சிவாஜி போஸ் படத்தோட கதை ஐ மீன் ஓகே படத்தோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கலாம் என்ன முதல் பாசிட்டிவ் என்னதான் அண்ணாச்சி அவர்களோட கான்பிடன்ஸ் ஏன்னா வந்துட்டு அவன் நடிக்க வர நானும் நடிக்க வரேன்டா சொல்லிட்டு அவளை தலை இறங்கி இருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு கேட்டா அது வேற கதை ஆனா அவர் நடிச்சிருக்காரு அந்த கான்பிடன்ஸ்க்காக அவரை பாராட்டலாம் நெக்ஸ்ட் என்னன்னா அண்ணாச்சி ப்ரொடியூசர் சத்தியமா சொல்ல படத்தை நல்ல காசு இறச்சிருக்காங்க கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு வந்துட்டு அவ்வளவு ரிச்சா இருக்கு அவர் நல்ல ஒரு ப்ரொடியூசர் அவர் இதுல நல்லா தெரியுது நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன நம்ம தலைவன் ஹாரி ஜெராஜ் கம் பேக் கொடுத்திருக்காரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு பிஜிஓ நல்லா இருக்கு அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா நம்ம விவேக் சார் அவர் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு அவருக்கு கடைசி பாடம் கூட அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுத்துக்கலாம் அடுத்த பாசிட்டிவ் என்ன அந்த படத்தோட கதை கிளம்பு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோட கதை கிளம்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு ஒரு சங்கர் படம் ஏர் முருகதாஸ் இனிமே டைப்ல ஒரு படமா தான் இருக்கு வித் ஹெவி பில்ட் அப் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி தான் இருக்கு அவர் நடிப்பு ரொம்ப கஷ்டப்படுற நடிக்கிறதுக்கு முதல் படம் வேற ஏன்னா அதுவும் இல்லாம

படுகுட முதல் படத்துல நடிச்சிருக்காரு சோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்கள் குடுச்சு. ஆனா அண்ணாச்சி நான் ரத்ரிபே சொல்றாரு நீங்க புரோデューசரா மீம் நல்லா வருவீங்க நான் நினைக்கிறேன். ஓகே गाइस ரிவ்யூ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப்ப கொடுங்க. அதே மாதிரி நம்ம வேற கதை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. மீன் யூடியூப் சேனலுக்கும் சேனலுக்கு. Thank you.